சரணாகத தீனார்த்த பரித்ராண பாராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது அட்டமத்தில் அதிக கிரகங்கள், இதுதான் தலைப்பு. பொதுவாக ஜாதகத்தில் மோசமான இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 6, 8, 3, 6, 8, 12 மறைவுஸ்தானங்கள் நெகட்டிவான பலன்களை தரக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட, ரொம்பவும் மோசமான இடங்கள் அப்படின்னு வர்றது வந்து இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடம். ஒரு ஜாதகர் பிறந்தபோது அவருக்கு 8ஆம் இடத்தில் அதிகப்படியான கிரகங்கள் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் 8ஆம் இடம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். மேச லக்னத்துக்கு விருச்சிகம் 8ஆம் இடமாகவும், ரிஷப லக்னத்திற்கு தனுசு 8ஆம் இடமாகவும், மிதுன லக்னத்திற்கு மகரம் 8ஆம் இடமாகவும், கடக லக்னத்திற்கு கும்பம் 8ஆம் இடமாக வரும், சிம்ம லக்னத்திற்கு மீனம் 8ஆம் இடமாக வரும், கன்னி லக்னத்திற்கு மேஷம் 8ஆம் இடமாக வரும், சரிங்களா? துலா லக்னத்துக்கு ரிஷபம் 8ஆம் இடமாகவும், விருச்சிக லக்னத்திற்கு மிதுனம் 8ஆம் இடமாகவும், தனுசு லக்னத்திற்கு கடகம் 8ஆம் இடமாகவும், மகர லக்னத்திற்கு சிம்மம் 8ஆம் இடமாகவும், கும்ப லக்னத்திற்கு கன்னி 8ஆம் இடமாகவும், மீன லக்னத்திற்கு வந்து துலாம் 8ஆம் இடமாகவும் வரும். உங்களுடைய லக்னாதிபதி மற்றும் வேறு சில கிரகங்கள் இவங்கெல்லாம் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் தனுசு லக்னம், 8ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துடுறாரு, கூடவே வந்து சந்திரன் இருக்கார், ராசி அதிபதி லக்னாதிபதி ரெண்டு பேருமே 8ஆம் இடத்துல இருக்கார், அங்கேயே சனி இருக்கார், அங்கேயே செவ்வாய் இருக்கார். இப்போ 4 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இதில் லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார், ராசி அதிபதி 8ஆம் இடத்துலேயே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி அதிகப்படியான கிரகங்கள் லக்னாதிபதி உட்பட அதிகப்படியான கிரகங்கள் 8ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்து ஒரு ஜாதகருக்கு தசைகள் நடத்துது அப்படின்னா இவர் வாழ்வியலை எப்படி எதிர்கொண்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூட்சுமத்தை இதில் சொல்கிறோம். பொதுவாகவே 8ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கும்போது இளமை அவ்வளோ நல்லா இருக்காது. இளமை காலங்கிறது கடுமையான போராட்டங்கள் மிகுந்ததாக தான் இருக்கும். நிறைய சறுக்கல்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், கல்வித்தடை, தாய் தகப்பனுடைய அருகாமை கிடைக்காமல் போயிடுறது, தாய் தகப்பனால் நல்ல சிறப்பாக இவங்களை வளர்க்க முடியாமல் போயிடுறது, சொத்து பத்து சுகங்கள் இல்லாத நிலை, அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். இதை வந்து தவிர்க்க முடியாது, அதுதான் நம்ம கர்மா. அதனால தான் நம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்க நம்ம பிறக்கிறோம். மினிமம் 3 கிரகங்கள் இருந்தாலே இந்த விதிகள்னு வச்சுக்கோங்க. 4 கிரகம் 5 கிரகம் 8ஆம் இடத்துக்கு போகும்போது இன்னும் இந்த விதியினுடைய ஸ்ட்ராங்னஸ் அதிகமாகும். அப்போ நிறைய சர்க்கல்களை இளமை காலத்தில் சந்திப்பீங்க. இது தவிர்க்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு விதி தான். இதில் வந்து மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. சரி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, போகுதா, வருதான்னா, என்ன தான் செஞ்சாலும் இளமை வந்து கஷ்டம்தான். அந்த இளமை எதற்கு உங்களுக்கு கஷ்டத்தை தருதுன்னா, பின்னாடி வரக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் தாங்கி கொள்ளும் உறுதியை உங்களுக்கு தரும். இப்போ ஒரு கோடாலி செய்யணும்னா என்ன பண்ணுவாங்க, நெருப்பை முதல்ல இரும்பை நல்லா பழுக காய்ச்சுவாங்க, நெருப்பில் போட்டு வாட்டுன்னு வாட்டுவாங்க, டபக்குன்னு தூக்கி குளிரில் போடுவாங்க, பழையபடிக்கும் தூக்கி நெருப்பில் போடுவாங்க. அந்த சேஃப் வர வரைக்கும், அந்த ஷார்ப் வர வரைக்கும் அதை ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. பட் அப்படி வைரம் பாய்ச்சப்பட்ட இரும்பு தான் கோடாலியாக மாறும், உறுதித்தன்மையை பெறும், இல்லைங்களா? அந்த உறுதித்தன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக இளமையில் நிறைய சோதனைகளை கொடுத்தே தீரும். இந்த 8ஆம் இடத்துக்கு பொறுப்படுத்துகிற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி, ஆயுள் காரகர். 8ஆம் இடங்கிறது ஆயுளையும் தீர்க்கமாக தரக்கூடிய ஒரு இடம். மோசமான கிரக சேர்க்கைகள் 8ஆம் இடத்துல இருக்கும்போது விபத்து கண்டங்கள், திடீர் மரணம், சடுதியில் உயிர் பிரிவது, துரோகத்தை சந்திப்பதுங்கிற மாதிரியான சில விதிகளும் ஏற்படத்தான் செய்கிறது. சரி, இந்த விதி இளமையில் இருக்கும், அப்போ மிடில் ஏஜுக்கு மேலே எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள்ங்க. 8ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கிறவங்க தீர்க்கமாக ஒரு முடிவை முதல்ல எடுத்துடணும். என்ன முடிவு அப்படின்னா, முற்றிலும் புதிய சூழலில் வாழ்றதுக்கு உங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க், இது எல்லாத்தையுமே நீங்கள் புதிய இடங்களில் தான் பழக்கப்படுத்தணும். அதாவது சொந்த ஊர் பூர்வீகத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த ஜென்மத்துக்கு நடக்கவே நடக்காது. 8ஆம் இடத்தில் அதிக வலிமையான கிரகங்கள் அல்லது அதிக பாவமான கிரகங்கள் இருக்கும்போது தலைமறைவு வாழ்க்கை, கிட்டத்தட்ட அது வந்து தலைமறைவு வாழ்க்கை மாதிரி தான், இருந்தார் எங்கே போனார்னு தெரியாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி முற்றிலும் புதிய இடங்களில், முற்றிலும் மாறுபாடான சூழல்களில், வாழ்வியலில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். 8ஆம் இடம் குறிப்பிடுறதே என்ன, திடீர் அதிர்ஷ்டம்.
திடீர் தனவரவு, அசிங்கம், அவமானம், உயரத்திலிருந்து கீழே வர்றது, விபத்து, கண்டங்கள், செய்யாத குற்றத்துக்கு பழி சுமப்பது, ஜெயில் தண்டனை, சிறை வாசம், பங்குச்சந்தை ஆதாயம், சில நன்மைகள் நிறைய தீமைகளும் கலந்த இடம் தான் 8. இந்த 8 இடத்தின் தீமைகள் குறைவதற்கு குறிப்பாக முற்றிலும் புதிய சூழலில் வாழ்கிறத பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் எந்த ஊரில் வாழ்கிறீங்க, எப்படி வாழ போகிறீங்க, எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே புதுசாக ஆரம்பிங்க. இது குறிப்பாக 30 மேலே செய்யும்போது அற்புதமான பலன் அளிக்கிறது. நிறைய ஜாதகர்களுக்கு நான் இந்த அறிவுரை சொல்லுவேன். 8 அதிக கிரகம் இருக்குது, சொந்த ஊரில் இருக்காதிங்க, தாய் தாப்பனோடு இருக்காதிங்க, முற்றிலும் புதிய ஒரு சூழ்நிலையில் உங்கள் லைஃப்பை ஆரம்பிங்க. அப்போ தான் ஓரளவுக்கு சராசரியாவது நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இதில் வெளிநாடுங்கிறது ரொம்ப சிறப்பு. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறது, முற்றிலும் புதிய சூழலில் வாழ்க்கையை அமைச்சிக்கிறது, அதன் மூலமாக வாழ்வியலில் வெற்றிகளை பெறுறதுங்கிற மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடலாம். சுபகிரகங்கள் அதிகமாக 8 இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, பொருளாதார முன்னேற்றம், வெளிநாட்டில் வந்து கொடி கட்டி பறக்கிறது, புதிய சூழலில் போய் பெரிய ராஜா மாதிரி வாழ்கிறதுங்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். பாவகிரகங்கள் அதிகமாக 8 இடத்துல இருந்தால் கூட, சில விபத்து, கண்டங்கள், சிக்கல்கள், நோய் நொடி கொடுத்தாலும் கூட, புதிய சூழ்நிலையில் வசிக்கும்போது, அதாவது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஏரியாவில் வசிக்கும்போது கண்டிப்பாக பெரும் துன்பங்கள் ஏற்படுவது இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களை வெளிப்படுத்தி கொள்ளாத, நீங்கள் அறியாத அல்லது உங்களை தெரிந்திராத ஒரு புது சர்க்கிளில் போய் உங்களை நீங்கள் பொருத்திக்கிட்டீங்கன்னா இந்த 8 இடம் அதிர்ஷ்டத்தை தருவதாக மாறுகிறது. புரிஞ்சுதுங்களா? ஸ்ட்ரேஞ்சர்ஸை உருவாக்குறது 8 இடம் தான், சரியா? அதாவது ஒரே நபர்களை மீண்டும் மீண்டும் சந்திக்காத சூழ்நிலையில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ் தர்றதும் 8 இடம் தான். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைவேயில் ஹோட்டல் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஹைவேயில் ஹோட்டல் வச்சுருக்கார். அவர் வந்து ஒரே நபர்களை வாழ்க்கையில் திரும்ப திரும்ப சந்திக்கணும்னு அவசியமே இருக்காது. பஸ்ஸு கண்டக்டர், டிரைவர்னு ஒரு 2 பேர் 3 பேர் வேணால் திருப்பி சந்திக்கலாம். மற்றபடி பிரயாணிகள் அப்படிங்கிறதுல ஒரே நபர்கள் வரவே மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த 8 இடம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். புதிய புதிய நகரங்களில் வசிக்கிறது, புதிய புதிய தொழில்களில் மாறிக்கிட்டே இருக்கிறது, மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்வது, முற்றிலும் புதிய சூழலில் போய் பொருந்தி போகிறது, இந்த மாதிரியான அமைப்பை செய்யும்போது கண்டிப்பாக 8 இடத்தின் வாயிலாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். 8 இடத்துல வலிமையான கிரகங்கள் இருந்து ஆயுசு தீர்க்கும் முதல்ல. ஆனால் அவமானங்கள், அசிங்கங்களையும் இளமையில் சந்திச்சு தான் ஆகும். நிறைய தடைகளுக்கு பிறகு வாழ்வியல் ஜெயிக்கும். நிறைய தடைகளுக்கு பிறகு வாழ்க்கை ஜெயிக்கும். அந்த தடைகள் உங்களுக்கு தரப்படுவது உங்களை உறுதிப்படுத்துவதற்கு. எப்படி ஒரு இரும்பை பழுக்க காய்ச்சி அடித்து உடச்சி செதுக்கி உருவாக்குறோமோ அதே மாதிரி தான் உங்களையும் கிரகங்கள் இளமையில் போட்டு வதச்சி துன்பப்படுத்தி அதிகப்படியான அழுத்தத்தை கொடுத்து ஒரு கடின மனம் மிக்கவராக உங்களை உருவாக்கும். அந்த கடின மனம் மிக்கவராக நீங்கள் உருவாகிறது எதிர்காலத்தில் நிறைய சாதனைகள் புரிவதற்கான சூட்சுமங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். ஸோ அதிகமாக 8 இடத்துல கிரகங்கள் இருக்கா? இந்த அதிகம் அதிகம்னு நான் சொல்கிறதுல 3 கிரகங்கள்னு கணக்கில் வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? இதில் லக்ன பாவிகள் அதிகப்படியான 8 இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் இருக்கணும். லக்ன சுபர்கள் யாராவது போய் 8 இடத்துல உட்கார்ந்துருது, குறிப்பாக லக்னாதிபதி போய் 8 இடத்துல உட்கார்றது, பூர்வ புண்ணியாதிபதி 8 இடத்துல உட்கார்றது, பாக்கியாதிபதி 8 இடத்துல உட்கார்றது, அந்த மாதிரியான லக்ன சுபர்கள் போய் உட்கார்ந்துருக்கும்போது நிச்சயம் புதிய ஒரு இடத்தில் உங்களுக்கான வாழ்க்கை ஆரம்பமாகும். புரியுதுங்களா? முற்றிலும் புதிய இடத்துல, அந்த முற்றிலும் புதிய இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் மனதளவில் தயாராகணும். அதை தான் அவ்வளோ சீக்கிரமாக கிரகங்கள் செய்ய விடாது. நம்மளுடைய காணொளிகளுடைய நோக்கமே ஒரு சூட்சுமமான விதியை ஒருவர் ஃபாலோ பண்ணும்போது அவர் தன்னுடைய வாழ்நாள் துன்பங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை தான் பண்ணிட்டுருக்கோம். என்னோடய காணொலிகள் பூரா 100% சீக்ரெட்னு நான் போட்டிருக்கிறதுனுடைய அவசியமே இந்த சூட்சும விஷயங்களை வெளிக்கொணுவதற்கு தான். இந்த சூட்சுமமான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களின் துன்பங்கள் மாறும். அது எப்படி சார், பிறந்த ஊரை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, அப்பா அம்மாவை விட்டு, அண்ணன் தங்கச்சி விட்டுட்டு போகிறதுனா அப்போ நீங்கள் இருந்து கஷ்டப்பட்டு தான் ஆகும். புரியுதுங்களா? மாறும் தன்மை, இந்த உலகத்தில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க, மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாதது. இந்த மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் மாறாது, மற்றது எல்லாமே மாறும். உலகமே மாறிக்கிட்டு இருக்கு, உலகமே விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி உள்ளங்கையில் உலகம் இருக்குது. இப்போ யூஎஸ்ஏயில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நான் நினச்சோடனே பேச முடியும் வீடியோ காலில். அந்த காலத்தில் இது சாத்தியமா? நம்ம சொந்தக்காரன், நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம், தந்தி வரும், யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா அந்த தந்தி வந்து சேர்கிறதுக்கு 3 ஆகும் சில நிலைகளில். நாம் கிளம்பி இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ஒரு வழிவாயிடும். அப்போ மாற்றங்களை நோக்கி நகர்வது தான் உலகத்தின் இயல்பு. இந்த 8 இடங்கிறது மாற்றத்தை குறிக்கிறது, ஸ்ட்ரேஞ்சர்ஸை குறிக்கிறது.
மாறும் தன்மைகளை குறிக்கிறது. அப்ப மாறுவதற்கு நீங்க தயாரா இருந்தா அங்கே கிரகங்கள் உங்களை ஒன்றும் பண்ணாது. யோகத்தை தரும் அமைப்பா இது மாறும், புரிஞ்சுதுங்களா? சோ மாற்றத்தை எதிர்கொண்டு முற்றிலும் புதிய இடத்துல உங்களை பொருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா எட்டாம் இடம் ஆறாம் இடம்னு எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய் கொண்டே இருக்கலாம், சரிங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. இது உங்கள் சொந்த வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய பேருக்கு நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன், அவர்களும் அதை அனுபவித்து வாழ்வியலில் முன்னேற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்று கூறி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.